நீ எப்படி தவமறக்கார்கள், சமர்த்தியாக வேணுமா சமர்த்தியாக வேணுமா என்று கேட்டார். எனக்கு சமர்த்தியாகவே வேணும் என்று சுந்தராச்சம்மா கேட்டார்கள். தீர்த்தமும் திருநாளையும் பெற்றுக் கொண்டு கழுகுமலை கடந்து பாந்தமட்டி கடந்து நாகத்தமத்தூர் கடந்து இடசேவன் கடந்து சத்திரம்பட்டி கடந்து நாவாய்புரம் கடந்து நாகம்பட்டி மாநகரத்திலே வந்து மங்களமாக வாழ்ந்தார்கள். சங்கரன் ஐயனாருடைய மனைவி ஆவணக்கோமதி வந்து பிள்ளையாக கரிசனிக்கிறார். அன்று முதல் குடி மறந்து ஓராவது மாபம் உடையவரே தங்கள் என்று இரண்டாவது வாழ்க்கையிலே இழிமுழக்க விருதிருப்போ மூன்றா சாமி கொண்டாடிகள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு ஒரு முறை அழைக்கிறார்கள். சாமி கொண்டாடிகள் எங்கிருந்தாலும் கோயிலுக்கு ஒரு முறை அழைக்கிறார்கள். அம்மா சந்தி பிறக்க போறாங்க, இவர் நடக்கும்போது சாமி கொண்டாடிகள் பருமொழி அழைக்கிறார்கள். என் தாயே அந்த அம்மையான சுந்தராஜிக்கு அவருக்கு ஆறேழு மாதமாகி பத்து மாதமாகி விட்டது. வாழ்க்கையிலே பக்க வழி வலிக்கு பத்தாவது வாழ்க்கையிலே பக்க வழி வலித்தா மருத்துவர்கள் சொல்ந்தார்கள். இரப்ப தேவர் மனைவி சுந்தராட்சி அம்மாளுக்கு ஆண்டவன் இருவையாளை பத்தாவது வாழ்க்கையிலே என் தாயி சுந்தராட்சி அம்மாளுக்கு அந்த மருத்துவர்கள் வெள்ளிக்கிழமையிலே ஒரு நாடுகையில் மக நட்சத்திரத்திலே சிம்ம ராசியிலே சிங்கக்குட்டியாக பிறக்கிறார் என் தாய் போலம்மாள். அவன் எப்படி பிறக்கிறான்? Thank you.